பால் ஜாதகத்திலையும் ஜாதகத்தை பாருங்க, முதல்ல என்ன விதியை சொல்லிட்டு பாருங்க. ஜாதகத்துல ஏழாவது வீடு எப்படி இருக்கு? ஒரு ஜாதகத்துல ஒன்னு மூணு இந்த ஏழாவது வீட்டுக்கு நம்ம எவ்வளவு மார்க் கொடுத்துருக்கோம்? 40 மார்க் கொடுத்துருவோம், 40 மார்க் அப்படியே போட்டுக்கலாம். கணேசன், சிஏ கணேசன் ஜாதகம் சார், ஓகேங்களா? யாருக்கா டவுட்னா நீங்க பாருங்க. பேர் வந்து சிஏ கணேசன், இனிஷியல் வந்து பேருக்கு அப்புறம் இருக்கும். சிஏ கணேசன் சிஏ பாத்துட்டு சாதாரண கணேசன் சிவாஜி கணேசன் ஆக்கினார் பெரியாரு, சிஏ கணேசன் ஆடிட்டர் கணேசன் ஆக்கிட்டு எப்படி சார் நினைச்சேன். இவங்க ஜாதகத்துல ஏழாவது எப்படி இருப்பாருங்க? ஏழாவது பாவம் 2 8ங்கிறதால இவங்களுக்கு 20 மார்க். ஏன்னா அது 2 8ங்கிறதுல அது குறைஞ்சிச்சு இல்லையா? வெறும் 8னா 0 மார்க், 2 8ங்கிறதால 20 மார்க். இதுக்கப்புறம் சுக்கிரன் இவருக்கு 4 8 12ங்கிறதால ஒரு 10 மார்க் தான் போட முடியும். சாப்ட்வேர் இன்னும் கம்மியா போட்டுரும், போனா போட்டு பார்த்து சரி அதனால போட்டுறோம், ஓகேங்களா? அதுக்கப்புறம் இவங்களுக்கு செவ்வாய், செவ்வாய் என்ன காமிக்குது? அதே 2 8, அதே 20 மார்க் தான். அதாவது 40க்கு 20 மார்க். இது டோட்டலா ஏழாவது வீடு சுக்கிரன் இதுக்கு 40 மார்க். அப்புறம் இது செவ்வாய் இல்ல சுக்கிரன் அந்த மாதிரி லக்னத்துக்கு 15 மார்க், 9வது வீட்டுக்கு 5 மார்க். அடுத்து லக்னத்துக்கு வரும், லக்னத்துக்கு எவ்வளவு மார்க்னா அவருடைய ஜாதகத்துல லக்னத்துடைய சப்ளாட மாறிட்டே இருக்கிறதால அது வந்து நிலையற்ற தன்மை தான் குறிக்குது. இருந்தால் இங்க 2 12 அப்படின்னு போடும்போது இங்க எவ்வளவு மார்க் பாத்தீங்கன்னா இந்த 15 மார்க்ல ஒரு 8 மார்க் போடலாம். ஆனா 2ங்கிறது நல்லது, 12ங்கிறது தீமை இல்லையா? அதனால இவங்களுக்கு இவங்களுக்கும் லக்ன சப்ளாடு என்ன? சந்திரதானா? இவங்களுக்கும் லக்ன சப்ளாடு சந்திரன் தான் சார், ரெண்டு பேருக்கும் ஒரே லக்ன சப்ளாடு தான். லக்னம், லக்னம் என்ன காமிக்குதுன்னா 2 4 6 8 10 12. இங்கேயும் பாத்தீங்கன்னா அதே 8 மார்க் தான் வரும். அதாவது 2 3 12, இதுல 2 இருக்குதால 3 அவ்வளவு பெரிய அரிசியா, அதனால குறைச்சிட்டேன், ஓகே சார்? அதேதான். அதுக்கப்புறம் 9வது பாவத்துடைய கொடுப்பன, 9வது பாவம் சாருக்கு எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா, இது புரியுதா புரியலையா சார்? இனிமேட்டு புரியல, அதுவும் பண்ண முடியாது, வேற விஷயம், அடுத்த கிளாஸ்ல பாத்துக்கலாம். தெரியும் மேலோட்டமா பாருங்க. இதுல மார்க் இவங்களும் அதிக மார்க் இவங்களுக்கு கம்மியா தான் வரும். அதனால பாத்தீங்கன்னா குடும்பத்துல இவங்களுடைய ஆதிக்கம் தான் அதிகமா இருக்கு. யாரு மார்க்கு கம்மியா இருக்கோ அவங்க தான் கொஞ்சம் ஆதிக்கம் பண்ணுவாங்க. யாரு மார்க்கு அதிகமா இருக்கோ அவங்க பிளெக்சிபிளா இருப்பாங்க. நான் சொன்னது புரியுதா சார்? ஏதாவது மார்க் அதிகமா இருக்கிறவங்க பணக்காரங்க அப்படிலாம் இல்லை, ஆதிக்கம் பண்ணாத ஏழாவது வீடு வலுத்து இருக்கிறவங்க பிளெக்சிபிள் டைப். பிளெக்சிபிள் டைப்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது குழம்பு தீர்ந்து போச்சு ரசம் மட்டும்தான் இருக்கு அப்படின்னா ஏழாவது ஒற்றைப்படை பாவம் சரி அதையாவது ஊத்து உப்பு போட்டு அதான் கொடுப்பாங்க. இதே ஏழாவது வீடு 2 4 6 10 சாம்பார் வத்த குழம்பு பொரியல் இது எல்லாம் இருந்தா கொடு, இல்லைன்னா ஹோட்டலும் வாங்கிட்டான். வேலை தானே, சாப்பிட போறதுன்னு வேலை, ஓகேங்களா? அப்படின்னு ரொம்ப அதிகாரத்தோட என்ன பண்ணாங்க, விட்டு கொடுக்க மாட்டாங்க.
எப்பவுமே நல்லா நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும் சார், ஒரு கம்பெனியில இருந்து வேலை ரொம்ப தெரிஞ்சவன் இருக்கான் பாருங்க, அவன் கரெக்டாக 5 மணிக்கு போயிடுவான் சார். நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் வேலை கொஞ்சம் கம்மி தான், ஒரு ரொம்ப நாலேஜ்லாம் இல்லை, மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணேன். அவங்க என்னென்ன வேலைனா, நான் ஒரு வேலை நான் செய்கிற வேலைக்கு 2 பேர் வேணும், டைட்டாக பண்ணால் லூஸ் ரொம்ப டைட்டாக பண்ணுவேன், லூஸாக பண்ணால் ரொம்ப லூஸ் பண்ணிவிடுவேன், அப்புறம் இன்னொரு டைம் ரீ ஒர்க் பண்ணணும். ஆனால் அந்த மேனேஜர் என்ன பண்ணுவார், கிட்ட வந்து தேவராஜ் ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணணும் முடியுமா, 10 மணி நேரம் ஒர்க் பண்ணுறோம் சார் அப்படின்னு. சரி ஓகே, விட்டு கடைசி வரைக்கும் 9 மணி வரைக்கும் 5 மணிக்கு முடிஞ்சிடும் சார், 4 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணிட்டு கொடுவே வந்துட்டு போவேன். வேலை தெரிஞ்சவன் என்ன பண்ணுவான், கரெக்டாக 5 மணிக்கு அவர் ரொம்ப கெஞ்சுவார் அந்த சூப்பர்வைசர் வந்து, நாளைக்கு தான் வருவேன் ஓட்டி தரேன், ஓட்டிலாம் உனக்கு பணம்லாம் எனக்கு தேவை இல்லையா, நான் பார்த்துக்கிறேன் போவேன். மே அவருக்கு பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசர் ஆயிடுச்சுலா, அவர் தான் வேலையை வச்சவனே, நான் அவர்கிட்ட போய் கேட்பேன் ஆயிடுச்சுலா சார் என்னங்க சார் உங்களை இப்படி சொல்கிறான், இல்லை வேலை தெரிஞ்சவன் தேவராஜ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா உனக்கு வேலை தெரியாது, நீ எப்படி வேணா கேட்ப, நீ இப்பதான் சேர்ந்து ஒரு 3 மாசம் தான் ஆகுது, அவனெல்லாம் எதுவும் குறை சொல்லாத நீ. இல்ல சார் நீங்க எவ்வளவு பெரிய ஆள், உங்களை போயிட்டு அப்படி பேசிட்டே இருக்கான், அவன் பாட்டு போயிட்டே இருக்கானா சார், அவன் கதை வேற உன் கதை வேற, 4 வருஷம் வேலை செய்யறான், அவனுக்கு தெரிஞ்ச வேலை எனக்கு தெரியாது, இருந்தாலும் ஏற்கனவே வேலையை வாங்கிட்டேன், டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், இனிமேல் நம்ம 2 பேருமே பண்ணா போதுங்க, அவன் எல்லாம் கட் பண்ணி எல்லாம் கொடுத்துட்டு போயிட்டா நம்ம வெறும் நெட்டு போட்டு டைப் பண்ற வேலை தான், அது நீ இருந்தா போதும் நான் பாத்துக்கேன். எதுக்குன்னா அந்த ரொம்ப விஷயம் தெரிஞ்சவங்க, அதாவது எப்பவுமே சார் நம்ம வீட்டில் 2 குழந்தை இருக்குன்னா இந்த அறிவுள்ள குழந்தைய நம்ம என்ன சொன்னாலும் அது கேட்காது சார், கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற குழந்தை கொஞ்சம் மந்தமாக இருக்கிற குழந்தை என்ன சொன்னாலும் கேட்கும். உதாரணத்துக்கு எங்கள் வீட்டில் 2 பொண்ணு சார், எனக்கு பெரிய பொண்ணுக்கு வயசு வந்து 18 வயசு ஆகுது, சின்ன பொண்ணுக்கு வயசு வந்து பார்த்தீங்கன்னா 8 வயசு ஆகுது சார். சின்ன பொண்ணு ஸ்கூல்லேயே ஃபஸ்ட்டு தான் அது, இன்னும் சில போனால் எக்ஸாம் எழுதாது, ஆனால் தான் ஃபஸ்ட் ரேங்க். போன வாட்டி என்ன ஆச்சுன்னா முழு ஆட்டு தேர்வு எக்ஸாம் எழுதலங்கிறதால என்ன பண்ணாங்க, 2வது ரேங்காக போட்டாங்க, ஸ்கூலுக்கு போக மாட்டோம் சொல்லிடுச்சு. ஏன்னா எங்கள் ஒய்ஃப் போயிட்டு ஹெட் மாஸ்டர் கேட்டு பர்மிஷன் வாங்கிட்டு தான் டூருக்கு அழைச்சிட்டு போனாங்க, 2 எக்ஸாம் எழுதலை. அது என்ன சொல்லுதுன்னா, நான் ஸ்கூலில் ஃபஸ்ட் ரேங்க் வரக்கூடிய ஆள் தானே, நீ தானே பர்மிஷன் கொடுத்த, ஹெட் மாஸ்டர்கிட்ட கேட்குதா இல்லை, நீ தானே பர்மிஷன் கொடுத்த, அப்போ நான் தானே ஃபஸ்ட் ரேங்க் வரணும், இல்லை மா நீ எக்ஸாம் எழுதலை அதெல்லாம் கணக்கு இல்லை, இது வரைக்கும் நான் தானே ஃபஸ்ட் ரேங்க் வந்தேன், இல்லை வேறு ஸ்கூலில் என்ன சேர்த்துருங்க, இந்த ஸ்கூல் வேணாம் எனக்கு. உடனே என்ன பண்ணுறது, ஃபஸ்ட் ரேங்கில் அது கொடுத்து பரிசு கொடுத்துப்போ தான் அது ஓகே ஆகிடுச்சு. 2வது பொண்ணு அப்படி இல்லை, என்ன வேலை சொன்னாலும் செய்யும், ரொம்ப அறிவுலாம் இல்லை அது, எதுக்குலாம் ரொம்ப அறிவாளியே நாம் நினைக்கிற மாதிரி வளைக்க மாட்டான் சார் அவன், அதாவது லாஜிக்கல் எண்ணம் உடையவங்க இவங்க, செயல்திறன் உடையவங்க இவங்க, விஷயத்தை அதிகமாக தெரிஞ்சவங்க இவங்க, இவங்களுக்கு விஷயமும் தெரியும் ஆனால் என்ன பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிளாக இருப்பாங்க, இந்த ஏரியா வந்து விஷயமும் தெரியும் அப்துல் கலாம் மாதிரி இந்த ஏரியாவில், அப்துல் கலாம் விஷயம் தெரியாதுன்னு சொல்ல முடியுமா சார், விஷயம் தெரியும் ஆனால் என்ன பண்ணா சாஃப்டாக இருப்பார், சில பேருக்கு ஒரு சிலர் தான் அந்த மாதிரி அமையும். அந்த வகையில் இவருடைய ஜாதகத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒற்றைப்படை பாவத்தை 1-2 கிரகம் இங்கே ஒற்றைப்படை பாவமே இல்லை பாருங்க, அதனால ஒரு நேர்மையாக அதாவது நடுநிலையாக ஒரு தராசு மாதிரி நம்ம ஜோதிடராக சொன்னோம்னா இந்த ஜாதகத்தை விட இந்த ஜாதகம் வீக் தான், இவங்க கொஞ்சம் அதிகாரம் பண்ணக்கூடியதான் இருப்போம். இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே 8 வருது இல்லையா, அதனால கொஞ்சம் லைஃப்பில் 8 வராமல் நல்லா இருக்கும், 8 வந்ததால் கொஞ்சம் சங்கடங்கள் ஒரு இதுவும் இருந்துகிட்டே தான் இருக்கும், வாக்குவாதங்கள் இருக்கும், இவர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவார்னு எடுத்துக்க வேண்டியதுதான். 2வது இவருக்கு இவங்களுக்கு எங்கெங்கே வித்தியாசப்படுதுன்னா, 7வது பாவம் யார் யாருக்கெல்லாம் ஒற்றைப்படை பாவம் தொடர்புடுறதோ, நம்ம இது புறம் சார்ந்த பொருத்தம்னு சொல்லுவோம் சார், மற்றவர்கள் முன்னணியில் அவங்க சண்டைப்பட மாட்டாங்க, வெளியுலகத்துக்கு வரும்போது நல்லா இருக்கிற மாதிரியே தான் காட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு பாவனத்துக்கு சமூகத்துக்கு ரொம்ப பயப்படுவாங்க. இந்த 7வது பாவம் ஒற்றைப்படை பாவம் யாருக்கு தொடர்புடுறதோ இந்த சமூகத்தை பார்த்து ரொம்ப ஒரு பயந்துட்டு இருப்பாங்க. இது 7வது பாவம் 6 தொடர்பு கொள்றவன் சமூகத்தை பார்த்து பயப்படவே மாட்டான். 6னா என்ன சார் அர்த்தம், வெற்றி அப்படிங்கிறதால. உதாரணத்துக்கு ஒரு படத்துல 6 திருடு போயிடும் சார், வடிவேல் தான் உட்கார வைப்பாங்க பஞ்சாயத்துல தான், இந்த 6 திருடு போனவன் வடிவேலை கண்டுபிடிச்சிட்டு வடிவேல் தான் திருடுனா சொல்றதுக்காக இந்த 6 பத்தி அவன் சொல்லும் போது அவனை மிரட்டி 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 பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சாயத்தே கழிச்சிருவான். பார்த்துருக்கீங்களா சார், அதை பார்த்துருப்பீங்க காமெடி. அதே மாதிரி 6வது பாவங்கிறது மற்றவர் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடிய பாவமாக இருக்கிறதால மன வாழ்க்கைக்கு அவங்க கொஞ்சம் ஒத்து வர மாட்டாங்க. ஏன்னா மன வாழ்க்கைங்கிறது இந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுனா வேலைக்கு ஆகாது சார்,
ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு வாரைக்காக என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சாப்பிட்றோம், இட்லி நல்லா இருக்கான்னு கேட்போம், கேட்பாங்க ஒய்ஃபு, நல்லா இருக்கு ஆனால் நேற்றோட கொஞ்சம் கம்மி தான், பரவாயில்லை ஆனால் நேற்றோட பிரமாதமாக இருந்தது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன நல்லாவே இல்லை அப்படின்னா ஒரு மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி ஒற்றைப்படை பாவம் இருக்கிறவங்க என்ன பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்கு மனசை புண்புறுத்துற மாதிரியோ இதுவாகவோ இருக்காது. இரட்டைப்படை பாவத்தில் வரவங்க கொஞ்சம் இதுவாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம பிடிச்ச கடினமான மனம், அதாவது ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு, அதாவது உணர்ச்சி கொஞ்சம் குறைவாக இருக்கு சார். அது உயிர்த்தன்மைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த உயிர்த்தன்மை என்பது ஒற்றைப்படை பாவத்துக்கு அதிகமாகவும் இரட்டைப்படை பாவத்துக்கு இதுவாகவும் இருக்காங்க. ஆ சொல்லுங்க சார். திருமணம் நடக்கும்போது நல்ல தசை தெரியுங்களா, திருமணம் நடக்கும் போது கேது தசை வந்திருக்கும் அநேகமா. கேது என்ன காமிக்குது பாருங்க, இவருக்கு எப்ப எப்பெல்லாம் நமக்கு தசையில ஆறுன்னு வந்தாரு, நமக்கு பொருத்த மாற்றம் தான் திருமணம் பண்ணுவோம். என்னன்னா ரெண்டு பேரும் திருமண வாய்க்கையில விட்டு கொடுக்கிற நபர் இவரா இருப்பாரு, விட்டு கொடுக்காத நபர் இவரா இருப்பாங்க. உண்மை சொல்றேன், அது பொறுத்து வேற மாதிரி, அதாவது நல்லா பண்றீங்க மேடம், நீங்க யாரு திருமணம் பண்ணாலும் நல்லா பண்றீங்க சார், இவங்க யாரு திருமணம் பண்ணாலும் இதே ஜாதகம் தான் மோசமா போயிட்டு இருக்கு சார், வளைஞ்சு கொடுக்க மாட்டாங்க. அதாவது இங்க நிறைய பாவம் 6-8 பெண் வந்தா பரவ ரொம்ப பிரச்சனை கொடுத்துட்டு இருப்பாங்க. அதாவது நமக்கு என்னன்னா சார், நம்ம நான் திரும்பவும் சொல்றேன் பாருனே, ஒரு கனமான பொருளை தூக்கத்துக்கு நம்ம விட வலுவான நபரை அழைச்சிட்டு போனா தான் நமக்கு நல்லது. என்ன சார், இவர் வலுவானவர், இவங்களோட கொஞ்சம் எவ்வளவு எவ்வளவு மார்க் வலுவானவர் பாருங்களேன், 20 மார்க் வலுவான நபரா இருப்பாரு, 50, 58, 63 மார்க் இங்க இங்க எவ்வளவு இருக்கு, 51ஆ, அவ்வளவுதான், பெரிய வித்தியாசம் இல்லை. சாதகமான நபரை நம்ம செலக்ட் பண்றோம் சார். உதாரணத்துக்கு இவங்க ஜாதகத்துல 51 மார்க் இருக்கு இல்லையா, 100க்கு. இப்ப இவங்க இவங்களுடைய அப்பா வந்து இவங்களுடைய ஜாதகத்தை கூட்டி இவரை பண்ணலாமான்னு கேட்டாருன்னா நான் இன்னொரு நல்லா இருக்கிற மாதிரி கேட்பறேன், இன்னொரு 75% இருக்கிற மாதிரி மாப்பிள்ளை பார்க்கலாம். அந்த சுக்கரன் கெட்டு போயிருக்கு, ஜாதகத்தில் சுக்கரன் கெட்டு போயிருந்தாலும் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. அதே நேரத்தில் இவருடைய அப்பா வந்தாருன்னா இந்த பொண்ணு வேண்டாங்க, இவங்க நீங்க சொல்ற மாதிரி தான் கேட்க மாட்டாங்க. கமர்ஷியலான ஆள், வாக்குவாதம் நிறைய பண்ணாங்க, பொதுவாக வாக்குவாதம் நிறைய பண்ணுவாங்க. அதனால வந்து கொஞ்சம் வேலைக்கு ஆகாதுங்க, கொஞ்சம் பையன் கொஞ்சம் அடங்கி போனங்க, அதனால வேண்டாங்க, வேற பொண்ணு பார்க்கலாங்க. அதாவது என்ன பேசிக் கான்செப்ட்னா சார், பொதுவான விதி, இது வந்து யாரும் தப்பா நினைச்சுக்கூடாது, பெண்களுக்கு நிறைய பாவம் ஒற்றைப்படை பாவம் தான் லைஃப் நல்லா இருக்கு சார், ஆண்களுக்கு நிறைய பாவம் இரட்டைப்படை பாவம், ஆனா 8-12 வரக்கூடாது. ஓகேங்களா, இதுதான் லாஜிக், 8-12 ரெண்டு பேருக்கும் வரக்கூடாது. அது ஆண் ஜாதகத்தை விட 5-9 வரலாம், பெண்களுக்கா, ஆண்களுக்கு 5-9 வரவே கூடாது சார், 8-12 ஆண்களுக்கு மோசம், 8-12 மோசம் தான், 5-9 மோசம் தான், ஆனா பெண்களுக்கு 5-9 வரலாம். ஏன் சார், பெண்களுடைய வாழ்க்கை என்பது புறம் சார்ந்த வாழ்க்கை இல்ல, அது அவங்க அவங்களுடைய வாழ்க்கை அகம் சார்ந்த வாழ்க்கை. அதனால அவங்களுக்கு உதாரணத்துக்கு இங்க வேலை இல்லாத பட்டதாரிகள் அப்படிங்கிறது ஆணை தான் குறிக்குமே ஒழிய பெண்ணை குறிக்காது. எங்கேயாவது டிஷனர்ல ஹவுஸ் ஹஸ்பண்ட் இருக்கா, அமெரிக்கன் டிஷனர்லேயே இல்லை, தேடி தேடி பார்த்தேன் நான். ஆனால் ஹவுஸ் ஒய்ஃப்ங்கிறதுக்கு அர்த்தம் டிஷனரில் இருக்கு, ஹவுஸ் ஒய்ஃப் அப்படிங்கிறது ஒரு வார்த்தை ஆக்சுவலாக, அது அது எல்லாருக்கும் ஹவுஸ் மேடு தான் வேலைக்காரு சார், அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப் அப்படிங்கிறது பரவலான வார்த்தை, அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய வார்த்தை,
ஆனா ஹவுஸ் ஹஸ்பண்ட்ங்கிறது அது டிக்ஷனரிலேயே இல்லை. ஆக்சுவலா அது மாதிரி வார்த்தை இன்னும் இங்கிலீஷ்ல இல்லை. நாம தான் வந்து ஒரு ரெண்டு வார்த்தையை கொண்டாந்து போடுறமே ஒழிய அது மாதிரி வார்த்தை என்ன இருக்கா சார்? வார்த்தை ரொம்ப கேவலமானது ஆக்சுவலா ஹவுஸ் ஹஸ்பண்ட்ங்கிறது. ஆனா ஹவுஸ் ஒய்ஃப்ங்கிறது ஒரு பெருமையான ஒரு சொல்லுங்க சார். கெட்ட நேரத்துல ஆரம்பிக்கும் போது கெட்ட நேரம் தான், அது நல்ல நேரம் கெட்ட நேரம் நம்ம நடக்கிற தசா புத்தி. ஓகேங்களா? அப்புறம் சொல்லுங்க. சன்னியாசமா சார்? நிறைய பிளானட் 6-8 பிளானட் சன்னியாசம். அதான் 7வது பாவம் ஒரு வருடம் ஜோடின்னு பெருத்தி, ஜோடிங்கிறது 7வது பாவம் சார். அப்ப 6வது பாவம் என்ன? தனி. இந்த 6, 8, 12 அப்படின்னும் போது அவங்க தனிமையாக தனிமையாக இருப்பாங்க சார். ரெண்டாவது சன்னியாசத்துக்கு என்ன டெஃபினேஷன்? சுகம் இல்லாத. சுகம்ங்கிறது எந்த பாவம்? 5-9 தான் சுகம்ங்கிறது. சுகம் இல்லாத பாவம் எது? 4வது பாவம். ஆமாங்க, சுகஸ்தானம் இல்லைன்னு சொல்றது. 4ங்கிறது வெளி உலகத்துக்கு உதாரணம். இங்க அது இல்ல சார். ஏன்னா 4வது வீடு வந்து வீடு, வீடு, வாகனம், சொத்து, இதெல்லாம் 4வது வீடு சார். நீங்க நல்லா பாருங்க, கட்டில படுத்து பெரிய பணக்காரன், பல கோடி அதிபதியா இருப்பான். மெத்தையில படுத்து தூங்கினா அவன் தூக்கம் வராது சார். ரோடோரமா பசு பாட்டு போயிட்டே இருக்கும், படுத்தா உடனே தீண்டும். இது ஒரு படத்துல ரஜினிகாந்த் அழகா பாடுவார். அது யார் பாடுறாங்க? ரஜினிகாந்த் வாயாசிப்பாரு. அதாவது கட்டாந்தரையில படுத்து தூங்கும் போது நல்லா எனக்கு தூக்கம் வந்துச்சு, ஆனா இப்போ அதாவது பட்டு மெத்தையில பன்னீர் தெளித்து பொருளாதாரம் இது வந்து மெட்டீரியலிஸ்டான வாழ்க்கை சார். மெட்டீரியலிஸ்டான வாழ்க்கையை வாழ வாழ நம்மளுடைய சுகங்கள், அதாவது ஒரு பந்தியில நீங்க பாத்தீங்கன்னா லட்டு வச்சுட்டே வருவாங்க சார். யாரு நல்லா உதாரணத்துக்கு இந்தியாவிலேயே மிகப்பெரிய கோட்டி செல்ல ஒருத்தர், பல கப்பல்களுக்கு அதிபர், நம்முடைய இனம் தான். அப்பளம்தான் அவருடைய மதிய சாப்பாடு. ஆமா சார், மதிய சாப்பாடு அப்பளம் தான். அது போதுங்க, காலையில ரெண்டு இட்லி சாப்பிட்டுங்க, இது மாதிரி சாப்பிட முடியாது அப்படிங்கிற அந்த அளவுக்கு பல கப்பல்களுக்கு அதிபர் சார். முடியாது, அது பொருளாதாரம் வர வர அனுபவிக்கிற யோகம் குறைஞ்சது ஆக்சுவலா. ஓகே சார், அதனால இந்த நாடு தான் சார். ஓகே சார், இந்த மாதிரி நம்ம பொருத்தம் பார்த்துங்க சார். இது வந்து நம்ம நம்ம ஜாதகத்திலேயே வந்து இந்த இதுக்குலாம் மார்க் போற மாதிரி ஒரு கான்செப்ட் வச்சிருங்க சார். நம்ம சாப்ட்வேர்ல ஆணோட ஜாதகத்தையும் பெண்ணோட ஜாதகத்தையும் நீங்க போட்டு நீங்க மேட்ச்னு கொடுத்தீங்கன்னா ரெண்டு ஜாதகத்துக்கும் இது மட்டும் இல்லாமல் பல்வேறு வகையில் குழந்தை பிறப்பக்கூடிய ஆற்றல், இது மாதிரி 5வது பாவம், 9வது பாவம், 3வது பாவம், இது மாதிரி நிறைய திருமண பொருத்தம் இருக்கு சார். திருமண பொருத்தங்கிறது ரொம்ப ஈஸியானது. நீங்கள் திருமணம் ஆகாதவங்க திருமண வாழ்க்கையில் ஜாதக திருமண வாழ்க்கையில் பிரச்சனைக்குரிய ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா 100க்கு 20 மாதிரி கீழே இருக்குன்னு திருமணமே ஆகியிருக்காது. அப்படியே திருமணம் ஆனாலும் செகண்ட் சடங்கு மாதிரி தான் இருக்கும். திருமண வாழ்க்கையில் சந்தோஷமா இருக்க கணவன் மனைவி ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிற ஜாதகத்தை பாத்தீங்கன்னா 100க்கு 75-80 மார்க் இருக்கும். ஆனா திருமணமே ஆகாதவங்க ஜாதகம், ஒரு 50 வயசு வரைக்கும் திருமணமே ஆகாதவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் போட்டு நீங்க அவங்களுடைய மார்க்கை மட்டும் பாத்தீங்கன்னா, மேரேஜுக்கு எவ்வளவு மார்க்னு பாத்தீங்கன்னா, அவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும், ரொம்ப குறைவான மார்க் இருக்கும். 11-20 ஒரு குழந்தை பிறகுது, 11-23 ஒரு குழந்தை பிறகுது. ரெண்டு குழந்தைக்கு ஜாதக கணிங்க. இந்த குழந்தையோட ஜாதகத்துல சூரியன் ஆட்சியா இருக்கு. இந்த குழந்தையோட ஜாதகத்துல சூரியன் ஆட்சியா இருக்குமா? இருக்குமா இருக்காதா சார்? 4 நிமிஷம் இருக்கும். அதனால சூரியன் ஆட்சி அப்படிங்கிறது என்ன பலனோ அந்த பலனை வச்சு இந்த ஜாதகத்துக்கு பலன் சொல்லாதீங்க. ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காங்களா முதல்ல? இல்ல இல்லையா? அப்ப இங்க ரெண்டு பேருக்கு எது எதுலாம் பொதுவா இருக்கோ அந்த விஷயத்தெல்லாம் விட்டுருங்க. ஆக்சுவலா இப்போ இவருக்கு எனக்கு என்ன பொதுவான விஷயம்னா,
இவருக்கு ரெண்டு கண்ணு இருக்கு, எனக்கு ரெண்டு கண்ணு இருக்கு. இவருக்கு ஒரு மூக்கு இருக்கு, எனக்கு ஒரு மூக்கு இருக்கு. இவர் கொஞ்சம் கருப்பா இருக்கா, நானும் கொஞ்சம் கருப்பா இருக்கேன். இதுக்கப்புறம் இதெல்லாம் பொது விதி. இவருக்கு ரெண்டு கை, எனக்கு ரெண்டு கை, இதெல்லாம் பொது விதி. தனி விதி என்னன்னா, இவர் தாடி வளர்த்துருக்கா, நான் தாடி வளர்த்துல, பட்டம் முடி இருக்கு, நான் கண்ணாடி போட்டிருக்கா, அவர் கண்ணாடி போட்டேன், நான் கொஞ்சம் சாஃப்ட் ஆண்டியில் கூட முரட்டுத்தனமா ஆண்டியல் பண்ணுவேன், ஹின் பண்ணல, நான் வேட்டி கட்டுற, அவர் வேட்டி டிக்கெட் நான் வேட்டி கட்டல. இந்த மாதிரி இதுதான் வித்தியாசமே ஒழிய, அதனால நம்ம என்ன பண்ணலாம், இது ரெண்டு நிமிஷத்துல எது மாறும் சார், ரெண்டு நிமிஷத்துல மாறது, இவருடைய லக்ன டிகிரி வேற, இவருடைய லக்ன டிகிரி வேற. அந்த லக்ன டிகிரியை மட்டும் நீங்க எடுத்தீங்கன்னா நீங்க தனித்தனியா பலன் சொல்லிடலாம். எல்லாத்தையும் போட்டு குழப்பினா என்னன்னு பாத்தீங்கன்னா அது வராது. உதாரணத்துக்கு இப்ப இங்க நம்ம இவங்க ஜாதகத்தை தான் போட்டோம், குரு தசை சனி சனி தசை ரெண்டுத்துக்கு வித்தியாசம் போகும்போது ரொம்ப சாதாரண நபரை கூட பாத்தீங்கன்னா குரு தசையும் ராகு தசையும் நல்லா இருக்கும்னு சொல்லிடலாம். ஏன்னா இது ரெண்டும் இருக்கான்னு பாக்குறோம். ஒரு தசையில எட்டு பன்னெண்டு இருக்கா, குரு தசை ஒன்னு பத்து, இந்த ஏரியாவில் ஒரு பாவம், இந்த ஏரியாவில் ஒரு பாவம். சனியில எட்டு பன்னெண்டுன்னு வந்துட்டு தான் எனக்கு பிரச்சனை சொல்றோம். ஓகேங்களா, அடுத்து வரக்கூடிய புதன் தசை எப்படி சார் இருக்கு இந்த ஜாதகத்துக்கு, அதாவது பார்வை, சேர்க்கை, வக்ரம், பரிவர்த்தனை, அஸ்தங்கம், அஸ்தமனம், நீச்சபங்க ராஜயோகம், பரிவர்த்தனை, அப்புறம் இந்து லக்னம், தசாம்சம், சோடச வர்க்கம், அஷ்ட வர்க்கம், ஷட்பலம், திக்பலம், திருப்பலம், இவ்வளவுத்தையும் எழுதினாவே உங்களுக்கு நூறு பக்கம் வரும் சார். இவ்வளவுத்தையும் எழுதும் போது ஒண்ணு ஒண்ணு முரணாவே வரும், தவறுன்னு சொல்ல வரல, பழைய முறையில தான் பேச ஆக்சுவலா. ஆனா பழைய முறை இன்னைக்கு நம்ம பயன்படுத்த முடியாது, ஏன்னா பழைய மாட்டு வண்டி இல்லை. இன்னைக்கு நம்ம அப்டேட் பண்ணிட்டோம், நம்ம மனித வாழ்க்கை முறை வந்து ஒவ்வொரு துறையிலையும் வந்து ஒரு அப்டேட் ஆகிட்டே வருது. மெத்தடாலஜிங்கிறது எந்த துறை இருக்கோ அந்த துறை தான் வந்து காலத்தால் அழிக்கப்படாமல் இருக்கும். மெத்தடாலஜி இல்லாத துறைகள் வந்து ஒரு கால வெள்ளத்தால் அடித்து செல்லப்படும். அந்த வகையில ஜோதிடத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒரு மெத்தடாலஜி இல்லாமல் தான் இருந்தது, நிறைய பேர் முயற்சி பண்ணாங்க. அதில் முதல் முதல்ல ஒரு 2000 வருஷத்துக்கு பிறகு கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் ஜோதிடத்தில் தனித்தனி ஜாதகம் அப்படிங்கிற விஷயத்தை கொண்டாந்தேன். அது மிகப்பெரிய ஒரு மாற்றம். அது கலியுக வராக மிகிறார்னு சொல்லுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் அவர் கடைசி காலத்தில் வாழ்ந்த காலத்தில் சைக்கிளில் தான் போனார். சைக்கிளை கொண்டு போயிட்டு ஏர்போர்ட்டில் வாசலில் நிறுத்திட்டு ஃப்ளைட்டில் போயிட்டு வரும்போது சைக்கிளில் வருவார் சைதாப்பட்டிக்கு. ஓகேங்களா, ஃப்ளைட்டில் தான் போவார், கூப்பிடுறவங்க ஃப்ளைட்டில் போவாங்க. அவர் ஏர்போர்ட்லேருந்து வீட்டுக்கு போகிற அளவுக்கு காரில் போகிறதுக்கு வசதி இல்லை, பெரிய எதுவும் இல்லை. ஓகேங்களா, அதுக்கப்புறம் என்னுடைய குருநாதர் பாஸ்கரன் அவர்கள் இந்த பாவ முனைகள் அப்படிங்கிற விஷயத்தை இன்னும் டெவலப் பண்ணி இன்னும் டெவலப் பண்ணார். அதேமாதிரி நானும் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா மெத்தடாலஜி இந்த கேபி சிஸ்டத்தை கற்றுக்கிட்டு எவ்வளோ வருஷம் ஆகும் தெரியுங்களா, குறைஞ்சது 25 வருஷம் ஆகும் அப்படின்னு வெளியில் சொல்லிட்டு இருக்காங்க. எங்கிட்ட படிக்கும் போது அப்படி இல்லை சார், இந்த வகுப்பு 3 நாள் வகுப்பு விட்டுருக்கேன், அடுத்து ஒரு 3 நாள் வகுப்புல நீங்க வந்துட்டீங்கன்னா நீங்க ஜெயிச்சிருவீங்க சார். இந்த 3 நாள் வகுப்புல கூட பாத்தீங்கன்னா அழகா 3 மணிக்கு மேல பாருங்க, அழகா எல்லாரும் பலன் சொல்லுங்க. இப்பயே நீங்க சொல்லிட்டீங்கல்ல சார், குருவுக்கும் சனிக்கும் நீங்க ஒண்ணு இல்லை, இந்த ஜாதகத்தை கொடுத்து பிரபல அஸ்ட்ராலஜர் ஒரு 10 பேர்கிட்ட குரு தசைக்கும் சனி தசைக்கும் பலன் கேளு போலாம், 6 நாள் கொண்டு தான் சொல்லுவாங்க. முடியாது ஆக்சுவலா. எப்படின்னா குருவுக்கு நீங்க பலன் சொல்றீங்கன்னா என்ன சொல்றீங்கன்னா, குரு வந்து ஜாதகத்துல 11வது வீட்டுல இருக்கு, நல்ல கிரகம், ஆனா அவன் ராகுவோட சேர்ந்துட்டான். இல்ல பாருங்க, இப்ப வசந்தி அம்மாவோட ஜாதகத்துல குரு வந்து 11வது வீட்டுல இருக்கு, நல்ல அமைப்பு சார். ஆக்சுவலா இந்த வசந்தி அம்மா ஜாதகத்துல உடனே என்ன பண்ணுவாங்க, அவன் ராகுவோட சேர்ந்துட்டான். இல்ல சரி, ராகுவோட சேரல, அவன் குரு வந்து சுக்கிரனோட வீட்டுல பகை பெற்றான். சொல்லுவாங்க சார், சுக்கிரனோட வீட்டுல இருக்கான், ராகுவோட சேர்ந்தாச்சு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அணுகுமுறை, அதனாலதான் என்ன சொல்ற இங்க நம்ம என்னன்னா, அந்த குரு எடுத்த உடனே நேரம் இங்க வந்துடுற சார், 1:10 காமிச்ச உடனே 8:12 இல்ல, அது நல்லா இருக்கு. நீங்க பாருங்களேன் குருவும், இதே நீங்க சனிக்கு எடுத்தீங்கன்னா சனி எங்க இருக்காரு, என்ன சார், தசை புதன் தசை சார், புதன் தசை வந்து அதாவது புதன் என்ன காமிது, 5:15 7
இப்ப புத திசைக்கு பலன் சொல்லுங்க. வசந்தி அம்மா ஜாதகம் சந்தோஷம் நல்லா இருக்கும், ஹாப்பியா இருப்பாங்க. பரபரப்பு புதன் அதிகமா இருக்குமா சனியில அதிகமா இருக்குமா? சனியில தான் அதிகமா இருக்கும். பிசி செட்யூல்னா இங்க தான் அதிகமா இருக்கும். ஏன்னா அது ரெட்டப்படையா இருக்கும், இது புறம் சார்ந்த வாழ்க்கையா இருக்கும். ஆனா இங்க வந்து அகம் சார்ந்த வாழ்க்கை. ஓகேங்களா? இங்க வந்து மன நிம்மதி சந்தோஷம் இதெல்லாம் இருக்கும், ஹெல்த் நல்லா இருக்கும். இந்த கால் சம்பந்தமான பிரச்சனை என்ன சொல்ல போனா இந்த புதன் பிரச்சனை சரியாயிடும், வேகமா அடுப்பாங்க. நீங்க பாருங்க, வயசு அதிகமா அதிகமா பிரச்சனை அதிகமா தான் ஆகும். ஆனா என்னன்னு பார்த்தீங்கன்னா உல்டாவாயிடுங்க. உல்டா ஆகும் போது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த புதன் தசையில மருந்து மாத்திரையோட அளவுலாம் ரொம்ப கம்மியாயிடும். மருந்து மாத்திரையே நிறைய சாட மாட்டாங்க. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்ற பாருங்களேன், சனி தசை சனி புத்தியும் சனி தசை புதன் புத்தியும் ரெண்டும் கம்பேர் பண்ணி நான் சொல்றேன். சனி தசை சனி புத்தி அவங்களுக்கு 2010 2013 நிறைய பிரச்சனை வந்திருக்கும். ஆனா 2013 செகண்ட் ஹாஃப்ல இருந்து 2016 வரைக்கும் பாத்தீங்கன்னா, 16 மே மாசம் வரைக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு சந்தோஷமா இருப்பீங்க. இப்ப கொஞ்சம் கம்மியாயிரும். இந்த புதன் புத்தி நீங்க வருது இல்லையா, அதாவது சனி தசை சனி புத்திங்கிறது 2010 2013 வரைக்கும் நிறைய உடல் உபாதைகள் டென்ஷன்கள் அதிகமா இருக்கும். ஆனா தசை இன்னும் இருந்துட்டு தான் இருக்கு. சனி தசை இருந்தாலும் அந்த புதன் புத்தின்னு வரும்போது கொஞ்சம் ரிலீஃப் கிடைச்சிடும். மருந்து செலவு கம்மியாச்சுங்களா? அதான் சார். இதே தசையா வரும்போது என்ன ஆகுதுன்னா டோட்டலா அது அதனுடைய ஆதிக்கத்திலேயே போயிடும் சார். ஓகே சார். அப்ப வந்து இவங்களுக்கு இந்த தசையை சனி தசையை விட புதன் தசை ரொம்ப நல்லா இருக்கும். உதாரணத்துக்கு எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, யூட்ரஸ் ப்ராப்ளம் வந்தது, டாக்டர் என்ன சொன்னாங்க, யூட்ரஸ் எடுத்தே ஆகணும்னு சொன்னாங்க. ஆனா அதுக்கு ஒரு நல்ல மருத்துவர் எடுத்து யூட்ரஸ் எடுக்காம இன்னைக்கு இருக்கிறீங்க. அதான் சனி வரும்போது அது பிரச்சனை வந்திருக்கும், புதன் வரும்போது அது சரியாயிடும். ஒரு பொதுவான ஒரு கேள்வி, இப்ப வந்து ஒரு புத்தியாகட்டும் இல்ல ஒரு தசையாகட்டும் மாறும் பாத்தீங்கன்னா, அந்த ஒரு தசையில இருந்து இன்னொரு தசை மாறி வரக்கூடிய டைம் அது எப்படி சார்? இல்ல அது என்ன பாவத்தை காமிக்கிறாங்க சார்? உதாரணத்துக்கு இப்ப சனி தசையில இருந்து புதன் தசைக்கு வரும்போது சனி தசை வந்து புறம் சார்ந்த தசை, புதன் வந்து அகம் சார்ந்த தசை. ஓகேங்களா? இந்த தசையில பேங்க் பேலன்ஸ் ஏறும். குரு கேது இதெல்லாம் 8-12 வராம இருக்குது சார். அதுல ஓகேங்களா, 12 ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆனா வெறும் 8-12 விட 2-4 8-12 பரவாயில்ல. அதாவது ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் பாருங்களேன், ஹைட்ரோகுளோரிக் ஆசிட நல்ல கான்சன்ட்ரேஷன். உதாரணம் என்னன்னா, நீங்க 2 சொட்டு ஊத்திங்கன்னா இந்த 2 சொட்டு வரும். நல்ல கான்சன்ட்ரேஷன், மரியாதை, அதுதான் 8-12. அது ஏதோ ஒரு ஆசிட் சார், 8-12ங்கிறது அதான். நீங்க உதாரணத்துக்கு போய் வாக்குவாதம் பண்றீங்களா சார்? அதுதான் இது. ஓகே சார், வெறும் 8-12 விட 2-4 8-12 பரவாயில்லை. ஆனா வெறும் 2-4 மட்டும் இருந்தா அவங்க இங்க இருந்திருக்க மாட்டாங்க. வெறும் 2-4 மட்டும்தான் அவங்க இங்க இருந்திருக்க மாட்டாங்க. இப்ப பரபரப்பா பிஸியா போயிட்டு இருப்பாங்க, அது ரொம்ப யோகத்தை கொடுத்துருக்கோம். அது இல்லை. அதனாலதான் நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வெறும் பிரச்சனையை மட்டும் அனுபவிக்கக்கூடிய நபர்கள் ஒரு கட்டமாகும், பிரச்சனையும் வருமானத்தையும் அனுபவிக்கக்கூடிய நபர்கள் ஒரு பக்கமாகவும், வெறும் வருமானத்தை மட்டுமே அனுபவிக்கக்கூடிய ஒரு நபராகவும் இருப்பாங்க. எந்த பிளானட்டும் உங்களுக்கு 2, 4, 6, 10 தொடர்பு கொள்கிறதா, இவங்க வெறும் பொருளாதாரத்தை மட்டுமே அனுபவிக்கக்கூடிய நபராக இருப்பாங்க.
பொதுவா வந்து கிளாஸ்ல நம்ம எல்லாத்துக்குமே கிளாஸ்ல நமக்கு என்ன சொன்னாங்க அப்படிங்கறது மேலதான் கவனம் ஜாஸ்தியா இருக்கும். ஏதோ ஒரு ஜானத்தை சொல்லும் போது எதையோ சொல்றாங்கன்னு கவனிக்காதீங்க, தயவு செய்து அது உங்க ஜாதகத்துல எப்படி இருக்குங்கிறது அப்படி எடுத்துக்கோங்க. ஒரு ஜாதகத்துல ரொம்ப நேரமா டிஸ்கஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி வருத்தமா எடுத்துக்க வேண்டாம். பாவங்கள் வந்து எட்டு இதுமெல்லாம் காமிக்குது. கிரகம் வந்து நான் நிறைய கிரகங்கள் வந்து தசாபதி வருமா நல்லா இருக்கும் சார். ஒரு பக்கம் விதி, இன்னொரு பக்கம் மதி. விதி நல்லா நல்லா இல்லைனா மதி நல்லா இருக்கும். விதி தான் டாமினேட் பண்ணும் சார். விதி வலியுது சொல்றோம். இந்த விதி விதி என்பதும் மதி என்பதும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். நீங்க விதின்னு சொல்றீங்க இல்லையா, உதாரணத்துக்கு இந்த ஜாதகத்தை எடுத்துக்கலாம். செவ்வாய் என்ன காமிக்குது சார் இங்க? ரெண்டு எட்டு காமிக்குதா? ஏழாவது பாவம் என்ன காமிக்குது? அப்ப விதியும் மதியம் ஒண்ணுதானே? அதாவது விதி என்பதும் மதி என்பதும் என்ன சொல்ற பாருங்க. விதிங்கிறது என்ன அப்படின்னா ரொம்ப ஷார்ட்டா சொல்ற பாருங்களேன். ஒரு அண்டா நிறைய பாயாசத்தை வச்சுட்டா, ஒரு யானை இருக்கு சார், ஒரு யானை இருக்கு, அந்த யானை யானைக்கு ஒரு அண்டா நிறைய பெரிய அண்டா நிறைய பாயாசத்தை வச்சுட்டு யானையை கட்டி போட்டு அங்க பாயாசம் வச்சாச்சு சார். அது கேக்குது எப்ப எனக்கு தருவன்ட்டு. யானை பாகம் வந்துட்டே இருக்கான், ட்ரெயின்ல வந்துட்டே இருக்கான், வந்த உடனே அவனுக்கு கொடுப்பான் பொறுமையாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்த உடனே அவன் ஒரு ஸ்பூன் எடுத்துட்டு வரான். அந்த கீழே போயிட்டு ஸ்பூன் எடுத்துட்டு வந்து யானைய வாயை திறக்க சொல்லி ஒன்று ஒன்னா ஒவ்வொரு ஸ்பூனா கொடுக்குறான். இது எதுக்கு உதாரணம்னா, ஒரு ஜாதகத்துல விதி நல்லா இருந்தாலும் மதி சரியில்லைனா அவனுக்கு கிடைக்கக்கூடியதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தான் கிடைக்கும், லேட்டா தான் கிடைக்கும். சந்தோஷமா இருக்கும். இது விதியும் நல்லா இருந்து தசையும் நல்லா இருந்தா வெறும் அண்டா மட்டும் வச்சுட்டு பாயாசம் வரல, ஆனா அகப்ப நிறைய அகப்ப வந்து இருக்கு, பெருசா இருக்கு, முடியாது இல்லையா? அதாவது சட்டில இருந்தாதான் அகப்பை அப்படிங்கிறது விதி. ஓகே சார், சட்டில இருந்தாதான் அகப்பைக்கு வரும். ஆனா அதே நேரத்தில் அகப்பையோட அளவு கம்மியா போயிட்டு வரோம் பாத்தீங்கன்னா அதுவும் பிரச்சனையா போயிடும். அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, விதி என்பது வலியது. விதி என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு முரட்டுத்தனமான ஒரு குதிரை மாதிரி சார் விதிங்கிறது. அந்த குதிரையை அடக்கிறதுக்கு நம்ம போராடுவோம். தசை நல்லா இருந்தா நம்ம போராடிக்கிட்டே இருப்போம், ரொம்ப நேரம் போராட முடியாது. அதாவது ஒரு ஒரு போராடிக்கிட்டே பயணம் போக முடியாது இல்லையா? முடியாது. அதனாலதான் விதி நல்லா இருக்குன்னு சொன்னா, அதாவது நீங்க ஒரு ஜாதக பிரகாரம் ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு விதி நல்லா இருந்தாதான் நீங்க அதை எடுத்து செல்ல முடியும். விதி சரியில்லைன்னா டெம்பரரியா தான் எடுத்து செல்ல முடியும். அதான் கட்டாயமே இல்ல. ஓகேங்களா, எல்லாரும் கரெக்டா எழுதிட்டா வாத்தியார் மக்குன்னு அர்த்தம். அப்படின்னா எல்லாரும் அறிவாளிகள் ஆயிடுறாங்க இல்லையா? யாரோ ஒருத்தர் கொஞ்சம் சரியா எழுதுனாதான் வாத்தியாருக்கு ஒரு மதிப்பு திரும்ப நடத்தலாம் இல்லையா? சும்மா காமெடி. ஏன்னா தப்பாதவர்களுக்கு ஒரு பாராட்டு தெரிவிங்க இல்லையா? இந்த ஒன்பது கிரகத்துல எந்த கிரகம் பொருளாதாரத்துக்கு நல்ல கிரகம் நீங்க ஃபீல் பண்ணுங்க? ஒரு கிரகத்தை டாப் மோஸ்ட் பிளானட் எது நீங்க ஃபீல் பண்ற? யார் ஆன்சர் சொல்லுவானா சார்? ஆன்சரை மட்டும் அந்த பக்கம் ஒண்ணுன்னு இருக்கு இல்லையா, அதுக்கு மேல எழுதுறீங்க சார். உதாரணத்துக்கு நீங்க குருன்னு எடுத்தீங்கன்னா குரு எழுதுங்க, சனினா சனி எழுதுங்க, ராகுனா ராகு ராகு எழுதுங்க. இதை கம்பேர் பண்ணிக்க சார், உங்களுக்கு புரியாம இருந்தாலும் பரவாயில்ல சார், அடுத்த ஆய்வுல உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம். அந்த ஒன்பது கிரகத்துல ஒவ்வொரு கிரகத்தையா பாருங்க. ஒவ்வொரு கிரகத்தையா பார்க்கும் போது எந்த கிரகம் உங்களுக்கு இந்த ஜாதகத்துல இந்த கிரகம் தான் பொருளாதாரத்துக்கு நல்ல கிரகம் மற்ற எல்லா கிரகத்தையும் விட அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றதை எழுதி வச்சுங்க. நான் ஒன்னு ஒன்னா பாத்துட்டு வரேன். இதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய நேரம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா அதிகபட்சமா 20 செகண்ட் சார். ஏற்கனவே 15 செகண்ட் முடிஞ்சு போயிடுச்சு.
இப்போ 5 செகண்ட் தான் இருக்கு. யாரா எழுதிட்டீங்களா சார்? நீங்க எழுதிட்டீங்களா? என்ன எழுதிங்க மேடம்? இதுவா? நீங்க மேடம் சொல்லுங்க. சரிங்க சரிங்க.